அந்த புக்ல எனக்கு இருந்த டாபிக் ஒரே ஒரு ஊரிலே. இந்த 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 புக்ல ஒரே ஒரு ஊரிலே அப்படிங்கிற பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஊர்ல நகரமும் கிடையாது கிராமமும் கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிற நாலு நண்பர்கள். அதுல ஃபர்ஸ்ட் நண்பர் பேரு அருண், செந்தில், சரவணன். இவங்க மூணு பேருக்குமே தோனியா இருக்கிறது ஆராதனா. ஃபர்ஸ்ட் அருணோட கதை. அருண் வந்து அந்த வீட்டுல ஒரே ஒரு புள்ள அப்படிங்கறதுனால அவங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க செல்லம் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. அவங்க ரொம்ப அருண் வந்து எவ்வளவு வெளிப்படையா இருப்பான் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. பரீட்சை பதட்டம் எல்லாருக்குமே இருக்கிறது தான், ஆனா அருணுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால அவனோட உள்ளாடைகளை ஈரம் பண்ணிக்கிறான். அதை கூட அவங்க அம்மாட்ட போய் ரொம்ப வெளிப்படையா சொல்றான். அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா சுவாமிநாதன். அவங்க அப்பா எப்படி இருப்பாருன்னா கொஞ்சம் தொப்பையாவே இருப்பாரு, அதனால நிறைய பேர் தேடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவர் என்ன நினைச்சாருன்னா, நான் தொப்பையா இருந்தா என்ன, நான் பெரிய ஆளு, நான் யார் தொப்பைன்னு சொன்னாலும் நான் கவலைப்பட போறதில்லை அப்படிங்கிற ஒரு ஆள். அடுத்து ஆராதனா. ஆராதனாக்கு இருக்கிறது ஒரு செல்ல நாய்க்குட்டி. இந்த கதையிலேயே ரொம்ப பிடிச்சது அந்த செல்ல நாய்க்குட்டி சோழவரப்பன் எவ்வளவு அழகா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க. அந்த சோழவரம்பன் அந்த நாய்க்குட்டிக்கும் ஆராதனைக்கும் இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, ஆராதனை பிறக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த சோழவரம்பன் நாயை அந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அதனாலயே இவங்களும் ரெண்டு பேருமே வளர வளர ரெண்டு பேருக்கும் இருக்கிற அன்பு வேற மாதிரி இருந்துச்சு. அடுத்து சரவணன். சரவணன் எப்படிப்பட்ட ஆள்னா, அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு மேல பிரியம் அதிகம். ஒரு நாள் ஆராதனா பென்சில் வேணும்னு சொல்லிட்டு அவனோட பையில கையை விட்டப்ப நிறைய பொருட்கள் கிடைக்காம பார்த்தா அதுல வெறும் சாப்பாடு பொருட்கள் மட்டும்தான் இருந்தது. அதனாலயே அவனை கொஞ்சம் சாப்பாடு ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த சாப்பாடு அவனுக்கு எதுக்கு உதவுச்சுன்னா, காலை உணவு நிறைய மாணவர்கள் தவிர்ப்பாங்க. ஆனா ஒரு இதுல அசோக்கும் சரவணன் ரெண்டு பேரும் ஒரு மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க. அந்த சைக்கிள் பஞ்சர் ஆயிருது. அவங்க காலை உணவு சாப்பிடாமயே வந்துடுறாங்க. அப்ப சரவணன் ரொம்ப அழுகுறான், நம்ம எப்படி இப்ப நம்ம போக வேண்டிய இடத்துக்கு எப்படி போறது அப்படின்னு அவன் ரொம்ப கவலைப்படுறப்ப, காலை உணவு நம்ம இன்னும் சாப்பிடல, பக்கத்துல இருக்கிற கடைக்கு எப்படியாவது போய் சாப்பிடலாம்னு சொல்லி காலை உணவை தவிர்க்காம அவங்க ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிறாங்க. இந்த கதையில ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட அம்மா கிட்ட எவ்வளவு வெளிப்படையா இருக்கலாம் அப்படிங்கறதையும் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. நம்ம நம்மளே தாழ்த்தி பேசக்கூடாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. நாலு நண்பர்களுக்குள்ள எவ்வளவு நட்பு இருக்கணுமோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இந்த புத்தகம் என் கைக்கு கிடைக்கும் போது இது எப்படி உள்ள போய் படிக்கும் போது ரொம்ப எளிமையா இருக்குமா, இல்ல ரொம்ப படிக்க கஷ்டமா இருக்குமா, நம்ம படிச்சு முடிச்சிருமா அப்படிங்கிற தயக்கம் எல்லாம் இருந்தது. இது ஓபன் பண்ண உடனே எளிமையான எழுத்துக்கள் எல்லாம் இருந்தது. அதை படிக்க படிக்க அந்த கதை ஃபுல்லா படிக்க தோணுது. அதனால ரொம்ப இதை ரொம்ப விரும்பி விரும்பி படிச்சேன். நன்றி.